இந்த மாதிரி மொறுமொறுன்னு முறுக்கு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாணலியில் அரை கப் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து வறுபட்டதும் நல்லா வாசனை வரும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம இடியாப்பம் புட்டுக்கெலாம் செய்கிற பச்சரிசி மாவு தான். அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்ச உளுந்து மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது முறுக்குக்கு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த எள் ஜீரகம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் பரவும். நான் இன்றைக்கி பிளெயின் முறுக்கு தான் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா முறுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கம்மியாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னா முறுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்போ முறுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். மாவு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு வச்சுட்டு கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பட்டர் ஷீட்டில் உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன். பட்டர் ஷீட்டில், பாலித்தீன் பேப்பரில், வாழை இலையில் எதில் வேணாலும் இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஸ்லோவாக புளிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி புளிஞ்சிட்டு ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது முறுக்கு பிரியாமல் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த கரண்டி இருக்கும். இந்த கரண்டியிலையும் இந்த மாதிரி முறுக்கை புளிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் சின்ன பிளேட்டில் புளிஞ்சு காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த பிளேட்டில் புளிஞ்சிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக முறுக்கு புளிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 4-5 முறுக்கு புளிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் அகலமான வாணலியில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வாணலியாக இருந்தால் ஒரே டைமில் 2-3 முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும். எனக்கு கரண்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகினஸாக இருக்கிறவங்க இந்த கரண்டி மெத்தடையே யூஸ் பண்ணுங்கள். முறுக்கை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் நம்ம புளிஞ்ச ஷேப்லேயே இருக்கும். எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்லேயே வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1 முறுக்குக்கும் இன்னொரு முறுக்குக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி போடுங்க. ரொம்ப அடைச்சி போட்டாலும் முறுக்கு கிறிஸ்பியாக வெந்து வராது. இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பிக்கோங்க. கரண்டியை விட கம்பி வச்சு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. முறுக்கு எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கும் போதே நான் அடுத்த பேட்ச் புளிஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளிஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே முறுக்கு சுட்டு முடிச்சிடலாம். முறுக்கு செய்கிறதுக்கு மாவு பிசைகிறது தான் விஷயமே. முறுக்கு மாவை ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டு புளியறதுக்கு கஷ்டப்பட்டோன்னா முறுக்கு செய்கிற ஆசையே போயிடும். அந்த மாதிரி மாவு ரொம்ப டைட்டாகிடுச்சின்னா இந்த கொதிக்கிற எண்ணெயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு இலகுவாயிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சூப்பராக முறுக்கு சுடலாம். மொறு மொறுன்னு சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.